பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. புது வருஷத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களில் நம்ம திரும்பி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 103 சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது தன்னுடைய வயதான காலத்தில் தேவன் தனக்கு செய்ததையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றியோடு அவர் சொன்னார் என்பதாக அதை குறித்து விளக்கம் சொல்லப்படுகிறார். உண்மைதான், நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்ம இந்த வருஷம் முழுவதில் நடந்த தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று நாம் ஆண்டவருக்கு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியது அவசியம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்கள் எத்தனையில் இந்த வருஷத்தில் எண்ணி பாருங்கள். அவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், நம்மை தாங்கியிருக்கிறார், ஜபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார், சுகபலன் கொடுத்திருக்கிறார், ஆபத்தில் உதவி செய்திருக்கிறார். எத்தனை நன்மைகள்! அவர் செய்த நன்மைகளை நினைத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மையை மறக்காதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் அவரை துதிக்க வேண்டும். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரை துதித்தீங்கன்னா ஆண்டவர் மகிழ்ச்சியோடு உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்போ நன்றியோடு அவரை துதிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோப்பா. இந்த ஆண்டு முழுவதிலும் உங்களுடைய கரம் எங்களோடு இருந்தபடியினால், பாதுகாத்தபடியினால், தப்புவித்தபடியால், சுகம் கொடுத்தபடியால், வழி நடத்தினபடியினால், அற்புதங்களை செய்தபடியால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தாவே நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, என் ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.